ஐபிசி தமிழின் செய்திகள் கபால் நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய தினம் பேசப்போகின்ற விடயம், கடந்த பல வருடங்களாக 2009க்கு பிறகு தமிழ விடுதலை புலிகள் மீளவும் வருவார்கள் என்று நம்புகின்ற, அதை தொடர்ச்சியாக விதைத்துக் கொண்டிருக்கின்ற பல அரசியல் தலைவர்கள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மறுபுறத்திலே இதே விடயத்தை தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீளவும் தமிழீழ விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் செய்கிறார்கள், இதன் மூலமாக பல ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றுகிறோம், இன்னொரு புறத்திலே அவர்கள் இது சார்ந்த வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள் என்கின்ற பல்வேறு அழுத்தங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அரசியல் பிரிவாக நாங்கள் செயல்படுகிறோம். இதன் மூலமாக பல செயற்பாடுகளை தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் வெளிப்படுத்த இருக்கிறோம் என்கின்ற செய்தியோடு ஒரு தரப்பு இப்பொழுது இந்த சமூக பரம்பரையில் தங்களுடைய தமிழ் தேசிய செயற்பாட்டிலே தங்களை இணைத்துக் கொள்வதற்காக வந்திருப்பதாக செய்திகள் வந்திருந்தன. இவர்கள் யார், ஏன் இந்த செயல்பாடு, இப்பொழுது தமிழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அரசியல் பிரிவினுடைய இந்த செயற்பாடு தேவையானதா, அல்லது அதை செய்ய போபவர்கள் யார் என்கின்ற பல கேள்விகள், அதனுடைய சாதக பாதகத்தன் மேலோடு பல கேள்விகள் உங்கள் மத்தியிலே வியாபித்திருக்கின்றது. அந்த கேள்விகளோடு இன்றைய தினம் இந்த அரசியல் பிரிவை சார்ந்திருக்கக்கூடியவர்களோடு இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு வர காத்திருக்கிறோம். எங்களோடு கலையகத்திலே சங்கீதன் இருக்கிறார். முதல்ல அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் சதீஷ். அதே போல காணொலியினூடாக எங்களோடு தயாமோகன் இணைந்து கொள்கிறார். அவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் சதீஷ் அவர்களே. வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே. சங்கீதன், முதல்ல இது பலதரப்பட்ட கேள்விகள், நீங்க யார், தமிழ் விடுதலை புலிகளுடைய அரசியல் பிரிவாக அடையாளப்படுத்தப்படுகின்ற வழியில் முதல் கேள்வி இப்படித்தான் எழும், அதற்கான பதிலை நீங்கள் சொல்றதிலிருந்து நாங்கள் இதை தொடரலாம் என்று நினைக்கிறேன். நன்றி. உண்மையிலே வந்து எங்களுடைய தேசிய தலைவரின் சிந்தனையின்படி போராட்ட வடிவங்கள் மாறலாம், போராட்ட லட்சியம் அதன் இலக்கு மாறாது என்ற அந்த வாசகத்துக்கு அமைவாக 2009 மே 18 பின்னரான காலப்பகுதியில் இருந்து பல்வேறு தொடர் செயற்பாடுகளின் ஊடாக எங்களை நிலைப்படுத்தி கொண்டு இன்றைக்கு அதன் ஒரு அரசியல் வழிபாடாக நாங்கள் தமிழ் விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையாக உங்கள் முன் வந்திருக்கிறோம். எங்களுடைய தொடர் பயணம், எங்கள் இறுதி இலட்சியமாம் தமிழ்நாட்டை நோக்கி அரசியல் ரீதியாக பயணிப்பதற்காக தொடர்ந்து நாங்கள் பயணிக்க காத்திருக்கிறோம். நிச்சயமா, இப்போ நாங்கள் என்று சொல்லி வருகின்ற வேளையில் அது பலதரப்பட்டவர்களை இணைத்ததாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் இப்போ உங்களை நாங்கள் பல தளங்களில் பார்த்துருக்கிறோம். அதே போல் தியாமோகனையும் பல பேர் அறிந்திருப்பார்கள். இந்த கேள்வி அவர்கிட்டயே நான் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். தியாமோகன், நீங்கள் குறிப்பிடுங்க. உங்களை பல தளங்களிலே பல தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களாக போராளிகளாக பார்த்திருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகம், இப்போ இந்த நாங்கள் என்ற விஷயத்தில் யார் யாரை உள்ளடக்கியதாக இந்த தமிழ விடுதலை புலிகளினுடைய அரசியல் பிரிவு செயல்பட போகிறது? முதல் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இதில் நாங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தில் போராளிகள் போராடிய இந்த எந்த லட்சியத்துக்காக போராடினமோ, இந்த 40,000 மாவீரர்களுக்கு மேற்பட்ட மாவீரர்களை இந்த லட்சியத்துக்காக உயிர் தியாகம் செய்யப்பட்டு அவர்களோடு துணை நின்று போராடியவர்களையும், அதே நேரம் இந்த தமிழ் தேசிய பரம்பரையில் தமிழ் தேசியத்தையும் தமிழத்தையும் நேசிக்கின்ற அத்தனை பேரையும் இணைத்து அவர்களோடும் நாங்களும் சேர்ந்து இந்த அரசியல் பிரிவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அரசியல் துறை போராளிகள் இருக்கிற உலக பரப்புல இருக்கிற ஜனநாயக இடைவெளியில ஜனநாயக ரீதியாக நாங்கள் எங்களுடைய அரசியல் இலக்கு அடைவதற்கு, அது முன்பு சங்கீதன் அவர்கள் குறிப்பிட்டது போல போராட்ட வடிவங்கள் மாறலாம், எங்கள் லட்சியம் மாறாது. எங்களோட லட்சியம் இன்னுமே ஈடுறல. ஆகவே அந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கின்ற அத்தனை பேரையும் இணைத்துதான் நாங்கள் இந்த அரசியல் துறையை முன்னெடுத்து செல்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடாக கணிசமான அளவு நாங்கள் அந்த அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இன்னொரு கேள்வி ஒன்று வரும். 2009 யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு பல தளங்களில் பல செயற்பாடுகள் எல்லாம் இடம்பெறுவதை பார்க்க முடியுது. அப்படி இருக்கைக்குள்ள இந்த இத்தனை ஆண்டுகள், 11 ஆண்டுகள் கழித்து இப்படியான ஒரு அரசியல் பிரிவு தோற்றம் பெற வேண்டும் என்பதற்கான தேவை ஏன் எழுந்தது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று அங்கே எழும் இல்லையா? தயாமா, இது தோற்றம் பெறவில்லை, இது எங்களுடைய தொடர்ச்சி தான். தமிழ்ல விடுதலை போராட்டம், ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் அதனுடைய அரசியல் பிரிவு ஜனநாயக வெளியில இயங்க வேண்டிய தேவை இருந்தது. அந்த அது ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் பல்வேறு அமைப்புகளாக பல்வேறு தளங்கள்ல நின்று பயணித்தாலும் இதை ஒருங்கிணைத்து செயற்படுத்துவதற்கு தமிழ்ல விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை அதை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பல போராளிகள் மட்டத்துல
எழுந்தது நிமித்தம் நாங்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தான் நாங்கள் அரசியல் துறையை அரசியல் துறையின் ஊடாக எங்களுடைய இலக்கை அடைவதற்கு பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் எல்லோருக்கும் பங்குண்டு. இதில் நானோ சங்கீதனோ அல்லது எங்களை சார்ந்து நிற்கிறவர்களோ மாத்திரமல்ல எல்லோருக்குமே தமிழ் மக்களாகிய இந்த தமிழத்தை நேசிக்கின்ற தமிழத்துக்கு எந்த இடத்திலையும் குந்தகம் விளைவிக்காது அத்தனை பேரை முனைத்து கொண்டு செல்வதுதான் எங்களுடைய நோக்கம். நிச்சயமா அது ஒரு நல்ல நோக்கம் என்று நம்புகிறேன். ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் முகத்தை காட்டி இன்றைக்கு இதை பேசுகின்ற வேளையில் இந்த உங்கள் மீதும் அல்லது நீங்கள் செயல்பட போகின்ற செயற்பாடுகள் மீதும் நம்பிக்கை என்பது இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் விதைக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த கேள்வி கேட்குறேன் சங்கீதன். உங்களோடு இணைந்து பயணிக்கின்ற மற்றவர்கள் இப்போ போராளிகள் எல்லாம் இருக்கணும் என்று சொன்னீங்க. ஆனால் குறிப்பாக இங்கே பார்க்கக்குள்ள கடந்த காலங்களில் எடுத்து பார்த்தால் பிளவுகள், குத்துவெட்டுகள், இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இது ஒருமித்ததாக ஒரு அரசியல் ரீதியான செயற்பாடாக இதை வடிவமைக்கிறதுக்கு என்னென்ன வகைகளை கையாண்டுருக்கிறீங்க? குறிப்பாக இதில் தேமான சொன்ன மாதிரி இது அரசியல் துறையினுடைய தொடர் பயணம். இன்றைக்கு நாங்கள் தோட்டம் பெற்று இன்றைக்கு நாங்கள் மக்கள் முன்னர் வரையில் 2009 மே 18 எங்களுடைய ஆயுத போராட்டம் அமைதியை விட்ட பின்னர் இந்த பயணம் பல்வேறு தளங்களில் ஆரம்பிச்சிட்டு வந்த காலங்கள் இந்த 12 வருட காலங்கள் அதில் புரிதலும் நாங்கள் ஆளையால் அறிமுகம் எங்களுக்குள்ளான உறவுகளை வளர்த்து கொள்வதற்கும் ஏதோ ஒரு தளத்தில் எல்லாருமே செயற்பட்டுருக்கிறோம். அந்த வகையில் தான் நாங்கள் இப்போ ஒருங்கிணைஞ்ச பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கே இருக்கிற இந்த பிளவுகள், முரண்பாடுகள் என்ற கருத்துகளுக்கான இடம் வந்து தமிழ்ல விடுதலை புலிகளின் அரசியல் நிர்வாகமோ இல்லை அரசியல் துறையிலேயோ எங்களுக்குள்ளே என்றைக்குமே இருந்ததில்லை, இருக்க போகிறதும் இல்லை. ஆனால் பணிகள் நிமித்தம், வேலைகள் நிமித்தம் எங்களுக்குள்ள சில ஒரே வேலையை ரெண்டு பேர் செய்கிறது அல்லது ஒரே பணியை ரெண்டு பேர் செய்கிறது என்ற அந்த முரண்பாடுகள் இருந்திருக்குது. எதிர்காலத்தில் இந்த அரசியல் துறை இன்னும் எல்லாரோடையும் இணைஞ்சு பயணிக்கிற ஊடாக, ஒருமித்த பயணத்தின் ஊடாக நிச்சயம் இதெல்லாம் ஒரு ஒரு ஒரே ஒழுங்குக்குள்ளே வரும் என்ற நம்பிக்கையோடு எங்களோட பயணம் தொடரும். என்ன செய்ய போகிறீங்க? இல்லை நிச்சயமாக இதில் வந்து இதில் தயமான குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய போராட்ட இலக்கு அந்த தமிழத்தை நோக்கியதான பரவலான அந்த பயணத்தில் வந்து நாங்கள் பல்வேறு தளங்களில் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக எங்களுடைய மக்களை மீள் அரசியல் மயப்படுத்த வேண்டியிருக்குது. அது ஒட்டுமொத்தமாக ஆயுத போராட்டத்துக்குள் இருந்தங்களை இன்னும் இன்றைக்கு அது மௌனித்த பின் நாங்கள் ஏதோ எல்லாத்தையுமே இழந்துட்டோம், எல்லா தளங்களும் மூடப்பட்டுட்டு நாங்கள் எங்கேயோ காணாமல் போயிட்டோம்ன்ற மாதிரியான ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறது. அவையில் நாங்கள் அரசியல் மயப்படுத்த வேண்டியிருக்குது. நிச்சயமாக இந்த உலகத்தில் எங்களுக்கான வழி, அரசியல் வழி என்றது இன்றைக்குமே மிக தெளிவாகவும் காத்திரமாகவும் இருக்குது. அதை ஒருமுகப்படுத்தி கொண்டு போகிற என்ற உங்கள் நீங்கள் ஒரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜோகி அண்ணாட உரையில் தமிழ் மக்களுடைய பேராளர்கள் என்ற ஒரு சொல்லுப்பா வச்சிருப்பார். அந்த இடத்துல இருந்து நாங்கள் இன்னும் தவறே இல்லை. நாங்கள் எங்களை கொஞ்சம் நிலப்படுத்துறதுக்கான காலங்கள் சென்றதை தவிர நிச்சயமாக எங்களோட மக்கள் எல்லாரையும் மனைச்சி கொண்டு அரசியல் ரீதியாக எங்களோட இலக்கை நோக்கி பயணிக்க போகிறோம், பயணித்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கடந்த காலங்களில் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தமிழ் விடுதலை பண்ண அரசியல் துறை என்ற அந்த வெளிப்பாடோடு நாங்கள் பயணிக்கலை, அதை நோக்கி பயணிச்சிருக்கிறோம். அந்த எங்களோட அந்த கடந்த 12 வருட கால செயற்பாடு தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் நாங்கள் அரசியல் துறை என்று ஏதோ ஒரு இதோட வந்து உங்களோட கதைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கு நம்புகிறோம். நிச்சயமாக எங்களுடைய பயணம் எங்களை இலக்கை நோக்கி மக்களோடு அணைந்து எல்லாரும் இணைந்து நாங்கள் பயணிக்கக்கூடியதாக தான் இருக்கோம். அந்த இலக்கு தமிழம் என்ற இலக்கை நோக்கி உறுதியான பயணம் தொடரும். இப்போ தமிழீழ விடுதலை புலிகள் மீள உருவாக்கப்படுவார்கள் என்று நம்புகின்ற தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் கடந்த காலங்களில் வந்து அதை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தனர். மறுபுறத்தில் நான் ஏற்கனவே நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கமும் அதை தனக்கு சாதகமாக பாவித்து கொண்டு இருக்கின்ற நிலையில் தான் நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அரசியல் பிரிவாக உங்களை நிலைநிறுத்துவதற்கு இந்த முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. தியாமோகன், அப்படி இருக்கைக்குள்ள உங்களுடைய செயற்பாடுகளுக்கு சர்வதேச ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தா இப்போ பிரித்தானியாவிலும் இன்னமும் தடை இருக்குது தமிழ் விடுதலை புலிகளுக்கு. அதே நேரத்தில் இந்தியா உட்பட்ட நாடுகள் இன்னமும் பயங்கரவாத பட்டியலில் தான் வைத்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கே எப்படி உங்களுடைய செயற்பாடுகளை சர்வதேச ரீதியாக நீங்கள் வியாபித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும்? தடைகள் நிறைய இருக்கா அல்லது அதை உடைக்கிறதுக்கான முயற்சிகள் ஏதாவது வைத்திருக்கிறீங்களா? இங்கே ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். நாங்கள் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் நாங்கள் எந்த ஒரு ஆயுதம் சார்ந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாத அமைப்பாகவே எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட விஷயம் எங்களோட தலைவர் எங்களுக்கு ஒழுக்க நெறியை கற்பித்து தந்திருக்கிறார். அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு போராளிகளாக போராடின நாங்கள். ஆனால் இப்ப உலகத்துல ஜனநாயகத்துக்கு இடைவெளி இல்லையாங்கிற கேள்வி. ஆகவே நாங்கள் போராடின நாங்கள் ஆயுதம் ஏந்தித்தான் தொடர்ந்து போராட வேண்டும்
என்கின்ற எண்ணம் தான் இந்த உலகத்துக்கு இருக்காங்கன்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. ஆகவே நாங்கள் ஜனநாயக வழியில எங்களுக்கு ஒரு அரசியல் அமைப்பு இருந்தது, அரசியல் பிரிவாக நாங்கள் செயற்பட்டு நாங்கள் சர்வதேச மட்டத்துல சர்வதேச மத்தியஸ்தத்தோட எங்களுடைய அரசியல் தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஜனநாயக இடைவெளியை நாங்கள் ஏன் முன்னிறுத்த கூடாது? நாங்கள் ஜனநாயக அடிப்படையில உலகத்துல இருக்கிற ஒரு தேசிய இனம் பிரிந்து செல்லக்கூடிய உறுப்பிரிமை இருக்கக்குள்ள பல்வேறு நாடுகள்ல ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய தேசிய இனம் பிரிந்து சென்று சுயநிர்ணய உரிமையை உருவாக்கி இருக்கு. அண்மையில நடந்த சம்பவங்கள் கூட நிறையவே இருக்கு. ஆகவே அந்த இடைவெளியை ஏன் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது? இன்னும் பயங்கரவாதம் என்று சொல்லி தமிழ் விடுதலை புலிகள் தடை செய்து கொண்டிருக்கின்ற நாடுகள்கிட்ட நாங்கள் ஏன் எங்களை வெளிப்படுத்தி நாங்கள் அரசியல் துறைதான், நாங்கள் தமிழ் விடுதலை புலிகள் போராடிய போராளிகள் தான், நாங்கள் எந்த ஒரு ஆயுத நடவடிக்கையிலும் ஈடுபட போவதில்லை, நாங்கள் எங்களுடைய உரிமையை உங்களுடைய நாட்டு சட்ட திட்டத்துக்கு அமைவாக எங்களுடைய உரிமையை கோரிக்கையை உலக பரப்பெங்கும் வாழ்கின்ற எங்களுடைய தமிழ்ல மக்கள் கோரி நிற்கிறோம். அந்த கோரி நிற்கிறதுக்கு உந்து சக்தியாக தமிழ விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை எல்லோரையும் வழிநடத்தி அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு முயற்சியாகத்தான் நாங்க எடுத்திருக்கிறோமே ஒழிய, நீங்க குறிப்பிட்டது போல நாங்க சொல்லத்தான் போனோம். இதுல திட்டமிட்டு தமிழ விடுதலை புலிகளுடைய பயங்கரவாத தடையை நீடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கமும் எங்களுடைய விடுதலையை விரும்பாத பிற சக்திகளும் திட்டமிட்டு எங்கள் மீது பழி சுமத்துவதற்கான நடவடிக்கைகளை சில விடயங்களை சிலரை கைது செய்து அல்லது சிலரை பொய் குற்றச்சாட்டுகளை செய்து நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த சம்பவங்களுக்கும் தமிழ விடுதலை புலிகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதுதான் ஒரு கேள்வியும் எழுப்புது தியாமோகன் அப்படின்னா. இப்ப நீங்க இன்றைக்கு அதை சொல்றீங்க, இது இது வரைக்கும் இல்லையே. நான் இந்த கடந்து வந்திருக்கிற 12 ஆண்டுகள் எடுத்து பார்த்தால் ஏராளமான கைதுகள் இலங்கையில இடம்பெற்றிருக்கு. ஏன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தமிழ் விடுதலை புலிகள் உறுப்பினர் என்ற ரீதியில் அல்லது மீளுருவாக்கம் செய்கிறான்ற ரீதியில் கைதுகள் இடம்பெற்றதை எல்லாம் பார்க்க முடியுது. அப்போ எல்லாம் நீங்கள் அமைதியாக மௌனம் காத்து கொண்டிருந்தீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்றும் உங்கள் மீது வருகிறது இல்லையா? இன்றைக்கு அரசியல் பிரிவாக உங்களை வெளிப்படுத்தக்கூடிய நீங்கள் அப்பவும் அது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கலாம் என்கிற ஒரு ஆதங்கம் இருக்கலாம் மக்கள் மத்தியில். இதுக்கு நாங்கள் பொறுமை காத்ததான் பிரதானமான விஷயம். நாங்க பொறுமையாகவே எல்லாத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய தேவை இருந்தது. அதனுடைய இன்னும் ஒரு விடயம், நாங்கள் தனிய எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லி ஒரு விடயத்துக்கு பதிலளிக்க கூடாது. நாங்கள் எங்களுடைய நாங்கள் ஒரு தலைவர்களுக்குள்ள செயற்பட்ட நாங்கள் இப்போது ஒரு எல்லோரும் சேர்ந்து இணைந்து பயணிக்கின்ற ஒரு முடிவு எடுத்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டுத்தான் சில விடயங்களுக்கு பதிலளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில தான் எங்களுடைய பதில்கள் தாமதமாக வருமே ஒழிய, ஆனா வேலுக்கான பதில்கள் நிச்சயமாக நாங்கள் எப்போதும் தந்து கொண்டே இருப்போம். இது இனிமேல் கண்டிப்பாக இப்படியான சம்பவங்களுக்கான பதில்கள் அல்லது எங்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக எங்களுடைய வேலைகள் தொடர்பாக கண்டிப்பாகவே நாங்களுக்கு பதிலளிப்போம். குறிப்பாக நாங்கள் பல வேலைகளை சர்வதேச மட்டத்திலும் எங்களுடைய அரசியல் துறை கீழ இயங்குகின்ற அமைப்புகள் செய்கின்றது. அதே போல தாயகத்தில் கூட அதுகளை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஏனென்றால் பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறதால. ஆனால் எங்களுடைய பல பிரிவுகள் மக்களுக்கான ஆட்டுகைப்படுத்தல், கல்வி, பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள்ல பணி செய்கின்றன. ஆகவே நாங்கள் இதை இப்போது சொல்லுகின்ற ஒழிய நாங்கள் தொடர்ந்து இந்த பயணத்துல சென்று கொண்டே இருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ ஏற்கனவே தியாமோகன் கேட்டு கேள்விதான் சங்கீதன். இப்போ தமிழீழ விடுதலை புலிகள் சார்ந்து லட்சணிகளை பாவிக்கிறதுக்கே பிரித்தானியா மாதிரியான நாடுகளில் மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கேக்குள்ள இந்த அமைப்பினுடைய அரசியல் பிரிவாக நீங்கள் செயல்படுகின்ற வேளையில் சட்ட ரீதியாக சவால்கள் இருக்கிறதா உங்களுக்கு? இல்லையென்று மறுப்பதற்கு இல்லை. அதை வந்து எவ்வாறு ஒரு காலமும் இந்த நாடு எங்களை தேடு இல்லை. நாங்கள் ஆறாலும் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இவர்கள் தவறானவர்கள், இவர்கள் பிள்ளையாக நடக்கிறார்கள் என்று அடையாளப்படுத்துகிறோமே தவிர படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமே தவிர இந்த நாடு எங்களை தேடு இல்லை. இந்த நாட்டில் நாங்கள் கடந்த 12 வருடமாக நீங்களும் என்ன சந்திச்சு கொண்டிருக்கிறீங்கள், நாங்களும் பயணித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்களோட மரபுகளை மீறி எதையும் நாங்கள் செய்யலை. இந்த நாட்டில் அதுக்கான இடைவெளி இருக்கு. உண்மையாக விடுதலை புலிகள் தடை எதன் அடிப்படையில் வைக்கப்பட்டது என்று சொன்னால் ஆத பயன்பாடும் நிதி கையாளுகையும். இப்போ இந்த ரெண்டுமே இங்கே இல்லை.
ஆகவே இந்த நாட்டின் காவல்துறையும் சரி சட்ட ஆளுநர் சட்ட ஆலோசகர்களும் சரி சொல்ற விடயம் இங்கே இருக்கிற இந்த அரசியல் வழியை பயன்படுத்துங்க அவங்களை ஊக்கப்படுத்தணும் இந்த இந்த நாட்டில் நீ அரசியல் செய்தன்னு சொல்லி உன் மீது ஒரு சட்ட நடவடிக்கை வரும் பட்சத்தில் அதை எதிர்கொள்றதுக்கு இங்கே எல்லாருமே தயாராக தான் இருக்கணும் அந்த வகையில் இந்த நாட்டில் இந்த நாடு இல்லை சகல நாடுகள்லையும் விடுதலை புலிகள் ஏன் ஒரு தடை பட்டியலுக்குள்ளே வந்தார்கள் என்ற அந்த ரெண்டு செயற்பாடுகள் அந்த ரெண்டு செயற்பாடுகளும் இப்பொழுது இல்லை ஆகவே எல்லா நாடுகள்லையும் இந்த அரசியலுக்கான வழி நிச்சயமாக இருக்குது அதை கடந்த 12 வருடம் முழுமையாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அந்த வகையில் எங்களோட பயணம் தெளிவாக அரசியல் ரீதியாக பயணிக்குது இப்போ எதிரி எங்களை பாவித்து கொள்ளக்கூடாது என்பதை தமிழ் விடுதலை புலிகள் மிக கச்சிதமாக கடந்த காலங்களில் கையாண்டு வந்திருக்கும் ஸ்ரீலங்காவுடைய அரசு தரப்பு தமிழ் விடுதலை புலிகள் மேலும் உருவாகிறார்கள் என்றதுக்கான எல்லா முயற்சியையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது எல்லாருமே அறிஞ்சிருக்கிற விஷயம் அப்படி இருக்கைக்குள்ள உங்களுடைய இந்த பகிரங்கமான அறிவிப்பு என்பது அவர்களுக்கு நாங்கள் அப்போவே சொன்னோம் தானே பாருங்கள் விடுதலை புலிகள் வந்து மேலே உருவாகினோம் அதுதான் நாங்கள் சொல்லிக்கொண்டு இங்கே பாருங்கள் இப்போ அறிவிச்சிட்டோம்ன்ற அளவுக்கு அவர்கள் இதை கையில் தங்கட பக்கம் எடுத்துக்கொண்டு இதை கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கு இல்லையா அது எப்படி நீங்கள் கையாள போகிறீங்க இப்போ முதல் நீங்கள் கேட்ட கேள்வியிலையும் அந்த பதில் இருந்திருந்தது இப்போ விடுதலை புலிகள் வெளிப்படையாக அரசியல் துறையாக வராத காலங்களிலையும் பல்வேறு நடவடிக்கைகள் விடுதலை புலிகளை சாட்டி மக்கள் மீது மிக அபாண்டமாக அதை சோடிச்சு செய்திருக்கணும் நீங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஐநாண்ட கூட்டத்தொடர் வரைக்கும் அங்கே ஏதாவது ஒரு கைது நடக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அது 100% இதை சரியாக மானசீகமாக ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்குமே தெரியும் அது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினர் புலனாய்வு நகர்வு தொடர்ச்சியாக அந்த பதட்டத்தையும் விறுவிறுப்பையும் வச்சிருக்கணும் ஆனால் இலங்கையோ அல்லது ஏனைய நாடுகளோ விடுதலை புலிகள் அரசியல் செயற்பாடில் ஈடுபடக்கூடாது என்று சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை இது எங்களோட மக்களுக்கானது இப்போ விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாக மேல் கட்டமைக்கப்படுறினம் அல்லது வேறு விதமாக கட்டமைக்கப்படுறோம் என்றால் உங்களோட கேள்வி நியாயமாக இருக்கலாம் ஆனால் அரசியல் ரீதியாக விடுதலை புலிகள் மேலோங்கியோ அல்லது கட்டிகள் திரும்பவும் அவர்கள் தங்களுடைய இடத்தை நோக்கி நகர்றதுக்கு இங்கே யாருக்கும் எந்த நிர்பந்தமும் இல்லை இப்போ உண்மையிலேயே இந்த 12 வருடங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கேரளாவில் பிடிபட்ட அந்த விடயங்கள் உட்பட பிடிபட்ட சிங்களவர்கள் பிடிபட்ட சம்பந்தமில்லா ஆயுதங்கள் நேரடியாக அது விடுதலை புலிகள் மீதான குற்றமாக தெளிவுபடுத்தப்பட்டு நகர்த்தப்படுது ஆனால் ஏன் அதன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்படி ஆயுத ரீதியாக எங்களை வந்து ஒரு மறுப்பு எதுவும் இதுவரைக்கும் வரவும் இல்லை நாங்கள் மறுப்பு அறிக்கை விட்டுருந்து நாங்கள் ஆனால் அந்த ஊடகங்கள் அவைகளுக்கும் சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கும் அனுப்பியிருக்கிறோம் ஆனால் அதில் அதாவது ஏற்றிருக்கிறோம் நம்ம அது உண்மையாகவே அதில் சம்மந்தப்பட்ட சிலர் அவர் 10 வருஷத்துக்கு முதலே அங்கே சிறையில் இருந்திருக்கிறார் ஓகே அப்போ அதுகளுக்கு ஒன்றுமே சம்மந்தம் இல்லை மற்றது இயல்பாக இந்த விடயம் விடுதலை புலிகள் பக்கம் திசை திருப்பப்பட்டு அது வந்து வேறொரு சாயம் பூசப்படும் அந்த இடத்து இதுவும் எங்களுக்கு ஒரு நிர்பந்தம் நீங்கள் கேட்டதுன்னு ஏன் விலகாலம் பெற அமைப்பு பாருங்கன்னா தொடர்ச்சியாக எங்கள் மீது ஒரு ஆயுத விடயங்களை சாயமாக பூசி அந்த ஒரு மகிமையான மிக நேர்மையான தலைவரங்களை சொல்லித்தான் அந்த ஒழுக்கம் மட்டும்தான் அந்த ஒழுக்கத்தை கூடி ஒரு காலமும் எங்களுக்கு தேவை இருந்த காலத்தில் கூடி இயக்கம் ஒரு காலமும் போத வஸ்து கடத்தல் இதுலேயுமே இப்படியான மோசமான வேலைகளில் ஈடுபட்டதும் கிடையாது அப்படியெல்லாம் எங்களை சாட்டி எங்களை சொல்லி ஒரு விடுதலை இயக்கத்தை கொண்டே மக்கள் மனதிலிருந்து அகற்றுவணுன்றதில் மிக தெளிவாக செயற்பட்டு கொண்டிருக்கிற தரப்பு இருக்குது அவையில் எல்லாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவையில் இடத்தில் இருக்கிறோம் அந்த வகையில் இது முழுமையாக அதுவும் ஒரு காரணம்தான் நாங்கள் இந்த சூழலில் வெளியில் வாருது இது ஒரு கனதியான மாதம் கார்த்திகை மாதம் அவருடைய லட்சியம் எனக்கும் ஒரு அனுபவம் இருக்கு உங்களுடைய நேர்காணல் ஒன்று இல்லை மாவீர நாள் முடிச்சிட்டிங்க எல்லாம் முடிஞ்சது அடுத்து என்னடா செய்ய போகிறீர்கள் என்ற கேட்டு கேள்விகளும் இருக்குது இப்படியே வந்து மாவீர நாளோட கூட வாழ்க்கை முடிய போதான் இல்லை அதை கடந்து எங்களோட மக்களை மீள அது எங்களோட மக்கள் முழுமையான அரசியல்மயப்படுத்தப்பட்ட மக்கள் ஆனால் மீளவும் அதை ஒரு அரசியல்மயப்படுத்தப்பட்டு இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கலைஞ்சு அந்த இலக்கை நோக்கி பயணிப்போம் உண்மையில் திரும்ப ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் இதில் நாங்கள் எங்கள் மீதான இந்த அபாண்டமான பொய்கள் அல்லது ஒரு மரபு மீறிய விடயங்களை சொல்லி மக்கள் மனதிலேயோ இதிலிருந்து தமிழ் விடுதலை புலிகளை நீக்க முடியாது அந்த அவளுக்கான அந்த இடம் அந்த பேராளர்களான அந்த இடம் நிச்சயமாக இருக்குது அதை நாங்கள் பற்றி பிடிச்சு கொண்டு பயணிப்போம் இன்றைக்கு தமிழ் விடுதலை புலிகளினுடைய அரசியல் பிரிவு நாளை வேறு வேறு பிரிவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கா தயமான கதைக்கிறீங்களா சொல்லுங்க இல்லை இதில் சதீஷ் நாங்கள் வேற வேறு அமைப்புகளுக்கு இடம் இருக்கான்ற கேள்வியே இல்லை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை ஜனநாயக அடிப்படையில் இந்த சர்வதேச நாடுகள் எப்படி தமிழ் மக்களுடைய விடுதலையை எதிர்பார்க்கோ அந்த விடுதலைக்கு ஏற்ப நாங்கள் செயற்படுவோமே ஒழிய எங்களோட போராளிகளோ அல்லது இந்த தமிழ் தேசியத்தை தமிழ் இலத்தை நேசிக்கின்ற அத்தனை பேரும் அந்த அடிப்படையிலாம் பயணிக்கணுமே ஒழிய வேறு அமைப்புகள் என்று சொல்வதற்கு இடமே இல்லை நாங்கள் ஜனநாயக அடிப்படையில தான் செயற்படுவோம் ஜனநாயக அடிப்படையில அமைப்புகள் வேறு பிரிவுகளாக இல்ல அதுதான் அது வேற பிரிவுகளாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய இல்லை எங்களுடைய கருத்து
அல்ல அது பயமான விட்டதில் இருந்து தொடர்றேன் என்று சொன்னால், நாங்கள் உண்மையாகவே தமிழ் விடுதலை புலி இயக்கத்தில் பல்வேறு தளங்களில் பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு துறைகளில் செயற்பட்ட போராளிகள். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு இருக்க ஒற்றை சொல் தமிழ் விடுதலை புலி அரசியல் துறை. சகல கட்டமைப்புகளிலையும் சகல துறைகளிலையும் எந்தெந்த தளங்களில் நாங்கள் செயற்பட்டோமோ அது அதோட முடிச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ எல்லாருமே அரசியல் போராளிகளாக அரசியல் இந்த நீரோட்டத்தில் முழு பேரும் நாங்கள். நீங்கள் எங்களை பற்றி ஆராய்ஞ்சிருந்தால் தெரியும், நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களாக கூட இருந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ எல்லாருமே சேர்ந்து அரசியல் துறைன்ற ஒற்றை புள்ளியில் நாங்கள் இணைஞ்சு பயணிக்கிறோம். அது முதல் வந்த போராளியாக இருக்கலாம், பிந்தி வந்த போராளியாக இருக்கலாம், எல்லாருமே இணைஞ்சு மக்கள்கிட்ட ஆதரவோடு இந்த மக்கள்லாம் எங்களோட கவசம், எங்களோட பாதுகாப்பு, எங்களோட பலம், அவர்களோட இணைஞ்சு நாங்கள் நிச்சயமாக பயணிப்போம். எங்களுக்குள்ள மாறுபட்ட வேறொரு பிரிவு இருக்குது, அல்லது இன்றைக்கு அரசியல் துறை ஆரம்பிச்சிட்டிங்க நாளைக்கு இன்னொரு துறை ஆரம்பிப்பீங்களோன்றதல்ல, அந்த கேள்விகளுக்கே இடமில்லை. நிச்சயமாக தமிழ் விடுதலை புலிகளுடைய விடுதலை பயணத்துக்கான அரசியல் சூழலை பயன்படுத்தி அரசியல் துறை பயணிக்கும். ஆனால் இதற்கு பின்னால் வேறு சில சக்திகள் இருக்கின்றன என்கின்ற ஒரு சந்தேக கேள்விகளும் இருக்கிறது. அது உண்மைதானா? இவர்களிடமே நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம், காத்திருங்கள்.